நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை, ஒவ்வொரு வாரமும் கூடூர் சந்தையினுடைய விலை நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் இந்த வாரம் கூடூர் சந்தை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றினா ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ப்ரீடிங் கடை, விதை கடை மட்டும் ஒன்று 65,000 ரூபாய்க்கு விற்றுது. அந்த கடாவை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேல்ஸ் வீடியோக்களை விற்பனைக்காக நம்ம சேனலில் பதிவிடுறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட ஃபீடு சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் லேட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சீனியர் சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க. பொதுவாக இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் கறிக்குட்டிகளுக்கான சந்தையாக தான் இருந்தது. வயதான பெட்ட ஆடுகளுக்கு கூட அதிகமான ரேட்டுக்கு தான் சொன்னாங்க. பொதுவாக காலில் வரைக்குமே இருக்கக்கூடிய கறிக்கான பெட்டைக்குட்டிகள் கூட சீக்கிரமாக விற்றுடுச்சு. ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெரிய சைஸ் குட்டிகளும் பொடி குட்டிகள் தான் வரும், மீடியம் சைஸ் குட்டிகள் வராது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொடி குட்டிகள் மட்டும்தான் அதிகமாக வந்தது. பெரிய சைஸ் குட்டிகளும் வரல, மீடியம் சைஸ் குட்டிகளும் வரல. எப்போவுமே இந்த மாதிரி ஜனவரி பிப்ரவரியில் தான் இருக்கும், அதாவது பெரிய சைஸ் குட்டிகள் வராது, பொடி குட்டிகள் தான் வரும். கொம்பு வந்த குட்டிகள் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அந்த நிலைமை இன்றைக்கி இருந்தது. நெல்லூர் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் குட்டிகள் தான் வந்திருந்தது. கறிக்காக தான் அதையும் அதிகமாக எடுத்தாங்க. வெள்ளாட்டு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கூட ரேட்டு கூட தான் இருந்தது. வெள்ளாட்டில் கூட வயசான பெட்டாடுகள் அதிகமாக வந்தது. பெரும்பாலும் காலைக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு கொஞ்சம் குறையும், அதாவது குட்டிகள் நிற்கும், நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த கெடா குட்டிகள் தான், கறிக்கான கெடா குட்டிகள் தான் இருந்தது, பெரிய சைஸ் குட்டிகள். ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பொடி குட்டிகள் காலில் வரைக்கும் இருந்தது. ஆனால் மீடியமும் இல்லை, பெரிய சைஸ் குட்டிகளும் இல்லை. வரத்தே கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி தீபாவளிக்காக அவங்க லோக்கல்லே விற்றுட்டாங்களா என்னன்றது தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ரீடிங் கடை பார்த்திங்கன்னா 74,000 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. 65,000 ரூபாய்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே கடை காணும். எவ்வளோக்கு விற்றிங்கன்னு சொல்லி கேட்டால் 65,000 ரூபான்னு சொன்னாங்க. நாலு பல் தரத்தில் இருக்குது. நாலு பல்லா? நாலு பல் முந்தா மஞ்சள் ஆகிட்டு வந்து எந்த எந்த செப்பினார்ண்ணா? ப்ரீடிங் சூப்பராக இருக்கு. 74,000 ரூபாய்க்கு சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு லென்த் இருக்குது. அந்த லென்த்து ஹைட்டு அதுக்காக தான் ரேட்டு. இது கலர் நல்லாயிருக்கு. ரெண்டு பல் போட்டிருக்கு, ரெண்டு பல் காயின்ட் இருக்குது. அதாவது நாலு பல் போடுற தரத்தில் இருக்குது. நாலு பல்லுன்னு சொன்னால் கூட நாலு பல் போடுற தரத்தில் தான் இருக்குது. இந்த கடை போன வாரமும் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. ஆனால் ரேட்டு போகலைன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க. இந்த வாரம் சேல் ஆகிடுச்சு. குட்டிகள் தேவைப்படுறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிங்க. அடுத்த வாரம் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் வண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 குட்டி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நண்பர் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு யாராவது குட்டிகள் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலாஸ்திரி, சித்தூர், திருத்தணி, அரக்கோணம், குடியாத்தம், பள்ளிக்கொண்டா இந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க குட்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்க, வண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரூட்டு வண்டி வந்ததுனாலும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்.